குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக வில்லேஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நெல்லையில் கடைவீதிகளில் புத்தாடைகள் வாங்குவதற்கு பொதுமக்கள் படையெடுத்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் இணைகிறார். வணக்கம் செல்வராஜ், விவரங்களை வழங்கலாம். நிஷ்மா மாலதி, தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 3 தினங்களே உள்ள நிலையில் தங்களுக்கு தேவையான தீபாவளி ஆடைகளை வாங்குவதற்காக பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதன் காரணமாக திருநெல்வேலி டவுனில் உள்ள வடக்கு ரதவீதி பகுதியில் இன்று காலையிலிருந்தே கூட்டங்கள் இங்கே அதிகமாக காணப்படுகின்றன. குறிப்பாக இன்று விடுமுறை நாள் என்பதன் காரணமாக தங்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு நேரடியாக இந்த வடக்கு ரத வீதி பகுதியில்தான் அதிகமான ஜவுளி கடைகள் நிறைந்த பகுதியாக உள்ளது. ஆகவே இந்த ஜவுளி கடைகள் நிறைந்த பகுதிகளில் நேரடியாக பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டி கொண்டு வருகிறார்கள். இங்கு பிரபலமான ஜவுளி கடைகள் இருந்த போதிலும் சாலையோரங்களில் உள்ள ஜவுளி கடைகளிலும் மிக அதிகமான பெண்களுக்கு தேவையான பல்வேறு அந்த ஆடைகள் என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இதனை வாங்குவதற்கும் பெண்கள் தங்களுடைய ஆர்வம் காட்டி வருகிறார்கள். ஏனென்றால் இன்னும் 3 தினங்களே உள்ள நிலையில் தற்போது வரை இங்குள்ள சாலைகள் முழுவதுமே பொதுமக்கள் தலையாகவே தங்கள் காட்சிகளை அளித்துக் கொண்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் நேரடியாக இந்த பகுதியில் தங்களுக்கு தேவையான ஆடைகளை தேர்வு செய்து கொண்டு வருகிறார்கள். இன்று விடுமுறை நாள் என்பதன் காரணமாகவும் பல்வேறு தங்களுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்கி கொண்டு வருவதை நம்ம நேரடியாகவே பார்த்துக் கொண்டு வருகிறோம். தொடர்ந்து இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமரா என்பது இந்த பகுதி முழுவதுமே அமைக்கப்பட்டுள்ளன. காவல்துறை மூலமாக அந்த கண்காணிப்பு கேமராக்களை கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. ஏன்னா வெளியூரிலிருந்து ஏதேனும் திருடர்கள் யாரும் உள்ளே வந்துள்ளார்களா என்பது தொடர்பாகவும் தங்கள் காவல்துறையினரும் நேரடியாக அந்த கண்காணிப்பு பணியில் வந்து ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். சீருடை அணிந்த காவலர்களும் தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல சீருடை அல்லாத காவலர்களும் நேரடியாக அந்த கண்காணிப்பில் என்பதை ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக அங்குள்ள பொதுமக்கள் ஒருத்தர் இருக்கார். ஐயா வணக்கம், இன்னும் தீபாவளிக்கு 3 நாட்களே உள்ள நிலையில் தங்களுடைய பொருட்களை வாங்குவதற்கு எந்த மாதிரியா வந்திருக்கீங்க? தீபாவளி வந்து வருடோட வந்துகிட்டு இருக்கு. மக்கள் வந்து சீர சிறப்பாக தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து அவங்க தேவைக்கு தக்கன அவங்கவுங்க வசதிக்கு தக்கன நல்லபடியா வந்து சீர சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் வந்து எப்படியுமே ஜவுளிங்கிறது வந்து வருஷத்துக்கு 1 ட்ரிப் எடுக்காங்களோ 2 ட்ரிப் எடுக்காங்களோ தீபாவளி கண்டிப்பாக எடுத்துருவாங்க. அதனை முன்னிட்டு வந்து மக்கள் வந்து இப்ப ஜவுளி வாங்க எல்லாரும் வந்திருக்காங்க. குறிப்பா நீங்க ஞாயிற்றுக்கிழமை என்றால் இந்த வடக்கு ரதவீதியில கூட்டங்கள் நீங்க அதிகமாக காணப்படுகிறது, எந்த அளவுக்கு கூட்டங்கள் இருக்கு? கூட்டங்கள் வந்து ஒரு தேர் திருவிழா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு உண்டான ஒரு கூட்டங்கள் இன்னைக்கு இருக்கிறது. இன்னைக்கு சண்டே வந்து ஆனா என்ன ஒரு சின்ன வருத்தம், மாத கடைசியில் வந்து விட்டது தீபாவளி. ஒரு 1 வீக் பேக் வந்தா மக்கள் வந்து சம்பள நாள் அதற்கு மொதல் கணக்கெடுத்து செழிப்பா இருந்திருப்பாங்க. இருந்தாலும் மக்கள் சீர் சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு போலீசார பாதுகாப்பு என்பது எந்த அளவுக்கு அமர்த்தப்பட்டிருக்காங்க, அது தொடர்பான தகவல்? போலீஸ் வந்து ரொம்ப நல்லபடியான ஒரு பொதுமக்களுக்கு வந்து நல்ல ஒரு சேவையில வந்து முழு மனதோட நல்லபடியா வந்து பாதுகாப்புல ஈடுபட்டு இருக்காங்க. நேரடியாகவே அவள் தெரிவித்தது போலவே இன்று வந்து நெல்லேப்பர் கோவில் ஆணி திருவிழா என்பது இங்கு சிறப்பு வாய்ந்தவையாக உள்ளன. ஆனால் குறிப்பாக வடக்கு ரதவீதி பகுதி முழுவதுமே தற்போது பொதுமக்களின் கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதன் காரணமாக இன்று காலையிலிருந்து பொதுமக்கள் கூட்டம் என்பது அதிகமாக காணப்படுகின்றன. தங்களுக்கு தேவையான ஆடைகள், பட்டாசுகள் மற்றும் தங்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக பொதுமக்கள் நெல்லை டவுன் பகுதியில் குவிந்து கொண்டு வருகிறார்கள். மாலதி செல்வராஜ், தங்களுடைய விரிவான நேரலை விவரங்களுக்கு நன்றி.